வித்தைக்காரன் சூப்பராக இருந்ததுங்க படம், ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருந்தது, நானே நினச்சேன் கொஞ்சம் அப்படியே போர் இருக்கும் அந்த மாதிரி தான் நினச்சி போனேன், ஆனால் வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா செம ஃபாஸ்ட்டாக போச்சு, ஒரு சாங் தான் வந்துச்சு, இருந்தாலும் படம் நல்லா சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சூப்பராக பண்ணியிருந்தார். நம்ம வந்து அவரை வந்து ஒரு காமெடி ஆக்டராகவே பார்த்துட்டு இருந்தோம், இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ரொம்ப, அந்த அது செம சூப்பராக இருந்தது அவரோட இதெல்லாம். நல்லா டைமிங்லாம் கிடையாது, நல்லாவே பார்க்குறக்கு ரியலாக ஒரு மாதிரி நல்லா இருந்தது அவர். நல்லா சூப்பராக அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. இல்லை நிஜமாக போர் அடிக்கல, எனக்கு எப்போ இன்ட்ரோல் வந்துச்சுன்னு நினைல, படமும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் நிஜமாகவே வந்து இல்லை, அப்படியே ஒரு இதில் தான் வந்தேன், ஏதோ டைம் பாஸ்க்கு தான் வந்தேன். ஆக்சுவலாக இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கவே இல்லை. நல்லா இருக்குது சார், படம் நல்லா இருக்குது சார், நல்லா என்ஜாய் பண்ணலாம், பார்த்து வேண்டியது பண்ணலாம், நல்லா இருக்குது. காமெடி பரவாயில்ல சார், நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு சார், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. ஆனந்த்ராஜ் காமெடி நல்லா இருக்குங்க, சதீஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, ஆராய்ச்சி தான் இருந்தது, அவர் ஆக்டிங் தான் பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு தடவை பார்க்கலாம் அந்த படம், ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு தடவை அந்த படத்தை பார்க்கலாம். கான்செப்ட் வந்து என்ன, ஒரு அந்த ஒரு உண்மையான ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காப்புல, அதுக்காக ஒரு ரிவெஞ்ச், அந்த அந்த பொண்ணு குடும்பத்துக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் ராபரி பண்ணுறாரு. லாஜிக்கலாம் பார்த்தா ஒன்றும் இல்லை, லாஜிக்கலாம் பார்த்தா ஒரு தடவை பார்க்கலாம், பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா படம் நல்லா இருக்குண்ணே. ஆல்ரெடி ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பேன் அந்த டைலாக், நீங்களும் கேட்டிருப்பீங்க, ஏமாத்துறது தப்பு இல்லை, ஏமாறது தான் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மெசேஜ் தான், வேற ஒன்றும் இல்லை, நல்லா பண்ணியிருக்கு. அவர் நம்ம வில்லனாக பார்த்தது கூட இப்போ காமெடினா நிறையா படம் பார்த்துட்ருக்கோம், இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காப்புல, சூப்பராக பண்ணியிருக்காப்பு, அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும், நிறையா வெத்த பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படியே நார்மலாக அப்படியே போயிட்டே இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குது. வித்தைக்காரன் படத்தில் நல்ல வித்தை காமிச்சிருக்காங்க, புதிய இயக்குனர்னு சொல்ல முடியல, பின்னிட்டாங்க, நல்லா இருக்கு. வித்தைக்காரன் மேஜிக் அது வச்சு என்ன பண்ணுறாங்கன்றதா நான் சொல்லிட்டேன், எப்படி சூப்பராக பண்ணியிருக்காரு சதீஷ், நல்லா பண்ணியிருக்காரு. ஆனந்தராஜ் தான் மெயின், அவர் தான், அவரால் தான் லாஃபே அதிகமாகுது, அதோடு அப்படியே கனெக்ட் ஆகி சதீஷ் வராரு, சூப்பர். இல்லை இல்லை, என்ன போர் அடிக்கல, படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, உண்மையாக நல்ல படம் ப்ரோ, நல்லா எங்கேஜிங்காக இருந்துச்சு ப்ரோ படம். காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நீங்கள் மொக்க காமெடி அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. நல்லா இருந்து, சூப்பராக இருந்து, நல்லா பண்ணியிருக்காரு. இங்கே வந்து திருடுறாங்க, திருடுறத வச்சு ஒரு ஒரு கேங்கை மாட்டி விடுறாரு, அதுதான் கதையே. ஃப்ளாஷ்பேக்கை பண்ணி இது பண்ணிவிட்டு அவங்க அப்பாவை பழி வாங்கிறதுனால பண்ணுறாங்க. சதீஷ் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்து, ரெண்டு சாங் இருக்குது, ரெண்டுமே சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. போருன்னு சொல்ல முடியாது ப்ரோ, நல்லா தான் இருக்குது, ஒரு ஃப்ளோவில் தான் போகுது படம், லேக்னில் எதுவும் சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. காமெடி இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கலாம், அவரோட ஜேர்னல் காமெடி தான், ஆனால் அவரோட அந்த காமெடியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது படம், நல்லாயிருக்கு. ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் எதுவும் இல்லை ப்ரோ, ஆக்ஷன் இல்லை, அந்த ஒரு காமெடியிலேயே பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது படம், நல்ல ஒரு லாக்லாம் இல்லை, சூப்பராக போகுது படம். படம் வர நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம்ண்ணா. த்ரில்லர் தான், ஃபுல்லாக பேங்க் ராபரி இந்த மாதிரி, டைமண்ட் ராபரி அது மாதிரி தான் இருக்கும் படம், அந்தளவுக்கு வேறு எதுவும் கிடையாது. படம் நல்லாயிருக்கு பண்ணியிருக்காரு, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, பார்க்கலாம். நார்மலாக ஆவரேஜாக எப்பவுமே எல்லாம் பண்ணுற மாதிரி தானே இருக்குது, புதுசாலாம் இல்லை. மேஜிக்கில் எதுவும் ட்ரை பண்ணலண்ணா, எப்படி நார்மலாக ராபரி பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் காட்டியிருக்காரு, ஓரளவுக்கு தெரியலிங்க போகுது. பிளாக் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்ததுண்ணா, நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. கான்செப்ட் வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், அதை வச்சு தான் பேஸ் பண்ணி, அது ரிவீல் பண்ண முடியாது. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. டெபியூட்டன் மாதிரியே தெரில, நல்லா பண்ணியிருந்திருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அது டைரக்ட் பண்ண மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஆ, டிஓபி நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது, தீம் மியூசிக் வித்தைக்காரன் தீம் மியூசிக் நல்லா இருந்தது. ஆ, அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆ, அவர் எப்பவுமே சொல்ல வேணும், அவர் பிளாக் பஸ்டர் இது அவர். ஆ, வெங்கய் அண்ணா டீம் நல்லா இருந்தது அவருக்கு. இல்லை இல்லை, நான் ஒரே இந்த ஒரே மீட்டரில் தான் போயிட்டுருக்கு. ஆ, எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பார்க்கலாம், ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து பார்க்கலாம். படம் உண்மையாக நல்லா இருந்துச்சு ப்ரோ, லவ் போஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. சதீஷ் வந்துட்டு இந்த மாதிரி லவ் போஷன்ஸ்லாம் எப்படி நடிப்பாரா அப்படின்றதே வந்துட்டு இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். டெபியூட்டன் டைரக்டர்ன்றதை விட அவர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டாக நல்ல ஒரு 4-5 படம் எடுத்த மாதிரி எடுத்திருக்காரு, ஸோ நல்லா இருந்துச்சு படம். ஆ, சூப்பர் காமெடி சீன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சதீஷ் சொல்லவே தேவையில்ல, அவர் எப்பவுமே காமெடி நல்லா தான் பண்ணுவார், சூப்பராக பண்ணியிருந்தேன். டேரக்டர் அதை சொன்னேன்னா ப்ரோ, டெபியூட்டன் டேரக்டர் மாதிரியே இல்லை, 4-5 படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு, ஸோ சூப்பராக இருந்துச்சு படம். ஆ, பேக்ரவுண்ட் மியூசிக்னா நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஆ, இல்லை இல்லை ப்ரோ, அப்போல்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு படம். ஆ, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்க்கலாம், எல்லோரும்
நல்ல படம். வித்தைக்காரன் மேஜிக் ஷோன்னு வித்தைக்காரன்னா மேஜிக், ஆனால் அது மேஜிக் ஒன்றுமே இல்லை. கடைசியாக அதை மேஜிக் பண்ணுற மாதிரி காமி, ஒருத்தர் கூட மேஜிக் இல்லை, மேஜிக் இருக்கிற மாதிரி தெரில. அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஓகே, அவரேஜாக இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். அதான் அவர் நல்லதான் செய்கிறாரு. அவர் அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, ஒன் சைடு லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கேன்சரு, அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக, அந்த பொண்ணு கல்யாணத்தோட ட்ரீட் பண்ணுறதுக்காக திருடுறாரு. அவ்வளோதான், ஏர்போர்ட்லாம் திருட முடியுமா போயிட்டு? ஆனால் லாஜிக் கிடையாது, ஸோ ஜென்ரலாக பார்க்கலாம். அவ்வளோதான், நல்லா இருக்குது. யூஸ்வலாக அது நல்லா இருக்கும், எப்பவுமே நல்லா இருக்கு. எல்லாம் காமிக்கிறாங்க, எல்லாம் காமிக்கிறாங்க, திருடுறது காமிக்கிறாங்க, அது எப்படி திருடணும்னு கூட காமிக்கிறாங்க, நல்லா இருக்கு. படத்தில் நார்மலாக சோசியல் மெசேஜ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு எப்படி ஹைஸ்ட் பண்ணுறது, மாஸ்டர் மைண்டாக எப்படி எல்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி தான். ஃபுல்லுமே காமெடியாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நல்லா எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்டாக ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு போகலாம் ப்ரோ, கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். வேறு 18+ பார்த்தா படத்தில் எதுவுமே கிடையாது, ஃபேமிலி எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம். என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ வந்துட்டு. அவர் சூப்பராக பண்ணியிருக்க ப்ரோ, உண்மையாகவே அவர் ஒரு ஹீரோவாக பார்க்க முடியுது அந்த இடத்துல. அதே மாதிரி சைடு கேரக்டர் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, அதனால் படம் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக சூப்பராக இருக்குது ப்ரோ படம். அவர் சொல்லவா ப்ரோ வேணும், அவர் சூப்பராக பண்ணியிருக்க ப்ரோ. இருக்கும் எப்போவுமே எல்லா படத்தில் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த படத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆ, மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வேறு செகண்ட் ஒரு பாட்டு வந்துச்சு செகண்ட் ஹாஃபில், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. மியூசிக்கெலாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது. படத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ வந்துட்டு. ஆ, டேரக்ஷன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேறு டேரக்டர் நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அவரும் படத்தில் நடிச்சிருந்தார், சூப்பராக நடிச்சிருந்தார் கேரக்டர், நல்ல ரவுடி கேரக்டர் மாதிரி சூப்பராக நடிச்சிருந்தார். போர் லேகே கிடையாது ப்ரோ, ஏன்னா படமே 2 hours 15 minutes சம்திங் நினைக்கிறேன். லேக் படத்தில் எதுவுமே பார்க்கலாம், ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எப்படி போச்சுனே தெரில, லேக் எதுவுமே கிடையாது ப்ரோ. ம், ஃபேமிலியோட யாரும் தான் வந்து பார்க்கலாம் ப்ரோ, என்ஜாய் பண்ணலாம். படத்தில் வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, கொஞ்சம் அந்த இதெல்லாம் நம்ம பழைய மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் புதுசாக இருந்தது கொஞ்சம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயம், ஆனால் அந்த விஷயம் இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது, அது நல்லா இருந்தது. லாரேஜ் நல்லா இருந்தது ஆக்சுவலாக, ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், எந்த இதுவும் நல்லா ஜாலியாக போகுது படம்.